எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கேஜ் சிக்கன், தேவையான அளவு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, 200 கிராம் பூண்டு, 2 லெமன், தேவையான அளவு தயிர், தேவையான அளவு புதினா, 200 கிராம் இஞ்சி, 400 கிராம் தக்காளி, தேவையான அளவு பச்சை மிளகாய், 400 கிராம் வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய், 1 கேஜ் வந்து பாசுமதி அரிசி, 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். எடுத்துருந்த தக்காளியை கட் பண்ணியாச்சு, தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போது பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கும். இது 200 ml எண்ணெய் இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, லவங்கம், எல்லாத்தையும் போட்டுக்கணும். வதங்கினோடனே தேவையான அளவு வெங்காயம், 400 கிராம் தேவையான வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வர வதங்கின பின்னாடி அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம்.
இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். சிக்கன் ஓரளவு வதங்கின பின்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 150 ml தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து 3/4 பதம் வெந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை புழிஞ்சு அதை ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி இங்கே ஒரு இந்த அளவில் எடுத்துருங்க அரிசி. ஸோ இந்த அளவில் 1/4 கப்புக்கு வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இது 1st கப்பு. இது கொஞ்சம் 1/4 கப். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி ஊற வச்சிருந்த அரிசியை இதில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினா லேயர் போட்டுக்கோங்க. அரிசியை நல்லா கலந்து விட்ட பின்னாடி தட்டு போட்டு இந்த பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவில் வைங்க. இங்கே இருக்கிற பாத்திரத்தில் இந்த அரிசி ஓரளவு வெந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு பழைய டவாவை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த டவா மேலே வச்சுட்டு தம் போடுங்க. 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தோம்னா சுவையான பிரியாணி ரெடி. இந்த மாதிரி டவா மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் தம் முடிஞ்சோடனே பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு.
இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.